படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் நினச்ச விட எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம அவதார் ஒன் அவதார் டூ வந்து ஒரு வைபில் இருப்பாங்க. ஆமாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்ட ஹிட். ஆமாங்க, வசூல் ரீதியாகவும் சரி பட ரீதியாகவும் படம். ஆனால் வந்து அவதார் டூ வந்து அதே வைபில் வந்தால் ஓகே நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகேன்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து அவதார் டூ கிடையாதுங்க, இது வந்து வேறு லெவலில் எடுத்திருக்காங்க, வேறு லேஞ்சில் எடுத்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து இதில் சேர்க்கக்கூடாது, இது வந்து வேறு மாதிரி இருக்குது படம். இது வேறு அது வேறு, அது வந்து படம் போட்டலேருந்து முடிகிற வரைக்கும் தெரியாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா படம் போடும்போதே ஓரளவுக்கு வேறு லெவலில் போதே, ஃபைட் சீன் மட்டும் கேம் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு. அது இல்லாமல் இந்த தியேட்டரில் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டிடிஎச் எஃபெக்ட்டும் கொஞ்சம் சரியில்லை. இந்த மாதிரி படம்லாம் வந்து எஃபெக்டை கூட ஐமேக்ஸலோட போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மூணு மணி நேரம் 12 நிமிஷம் ஓடுது படம். இந்த ஹாலிவுட்லேயே ஃபஸ்ட்டு படம், இது பெரிய படம் இது. ஆனால் இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டாக போடணும், இதில் சவுண்டு கொஞ்சம் கம்மி. நான் நினச்ச மாதிரி இதில் சவுண்டு இல்லை, இந்த தியேட்டரில் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து டைம் டியூரேஷனில் எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து மிகப்பெரிய படம். ஆமாங்க, அப்படிங்கும்போது சலுப்பு தட்டாங்க, சலுப்பு படம். ஆமாம், கொஞ்சம் சலுப்பு சுத்ததுங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி. கொஞ்சம் டைம் டியூரேஷன், ஆமாம் ஆமாம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், மற்றபடிலாம் எல்லாம் நல்லாயிருக்கு. சூப்பரோ சூப்பர், வேறு லெவலில் இருக்குது அவரோட, வேறு லெவல். அவரோட சூப்பராக செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா, அது என்ன கூட்டியிருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் வெட்டுப்பாங்களா, எனக்கு சொல்ல தெரியாது. ஆ, அதே தான் அதே தான், அது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு வருது இது, 12-13 வருஷம் கழிச்சு வருது படம், அதுக்காக தான் நல்லா இருக்கு. வேற ஓவராலாக மார்க்னு போட்டால் 10க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? 10க்கு நான் 30 மார்க் போடலாங்க. இல்லை 10க்கு ஆ 10க்கு 5 மார்க் போடலாங்க. பாதிப்பு வேறு வழி இல்லை, அந்த அளவுக்கு நான் நினச்ச சவுண்டு இதில் இல்லை, டிஎஃப்டி கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. தியேட்டரோட சவுண்டுக்காகவும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த விஷயத்துக்கு வேறு எதுவும்? ஆ ஆமாம், நிறைய வித்தியாசம் இருக்குது. படத்துக்கு நீங்களே வச்சுக்கோங்களேன், எனக்கு சொல்ல தெரியாது. ஆமாம், படம் எனக்கு சூப்பராக, அதுக்காக தானே வந்தது. 4 மணிசோ அங்கேருந்து வீட்டிலேருந்து ஓடி ஓடி வந்திருக்கேன் இந்த படத்துக்கு, ஃபஸ்ட் நாளாக ஃபஸ்ட்டோ பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். மார்க்கு நீங்களே கனெக்ட் பண்ணி கொடுக்காங்க, என்னோட ஷார்ப்புக்கு நான் எவ்வளோ வேணும் கொடுக்கலாம் இது மார்க்கு, அது எனக்கு தெரியல. ஆ ஓகே, நான் இது 12 வருஷத்துக்கு முன்னாடி ம் படம் வந்து அந்த கிராஃபிக்ஸ் பண்ணது தெரியும். ஆமாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஒரு சிஸ்டம் வந்து இல்லை. ஆமாங்க கண்டிப்பாக, ஆமாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ செமையாக ஒரு நல்லா பண்ணிக்கலாம் படைச்ச ஒரு படம். கண்டிப்பாங்க, இப்போ வந்து அதை விட பயங்கரமான ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ உருவாயிருச்சு வந்துருக்கு. ஆமாம், கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ்க்கு இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்குது? அதுதான் அதுதான் நல்லாயிருக்கு, அதுதான் ஒரிஜினல், வேறு லெவலில் இருக்காது. இது கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அந்த படம் வேறு வேறு லெவலில் போகும். ஃபைட்ஸ்ன்னு பார்த்திங்களா, அதோட எதிரிங்க அழிக்கிறதோ சரி, அனிமல்ஸ் காமிக்கிறதோட சரி, வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, காமெடிக்காக அந்த அளவுக்கு இல்லை. அதாவது கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபைட்டு தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் அந்த அதுக்காக தான் வந்தது இந்த படம், எதிர்பார்ப்போடு எதுக்காக வர அவதாரனா என்ன, ஃபைட் சீனு அந்த கேமராமேனோட நல்லா கோரியோகிராஃபிலாம் நல்லா இருக்குங்காக தான் வந்தது. ஜேம்ஸ் கேமரா அவங்களோட டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லை சொல்ல. ஆனால் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் கம்மி இது பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸாக பொம்மை சீன் மாதிரி இந்த கார்ட்டூன் படம்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் கேமரா நல்லா பண்ணிக்கலாம், இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்களாம், கொஞ்சம் இன்னும் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது.